ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியாவில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மர்மமான ஏரியை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி என்னதான் இந்த ஏரியில இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ஏரிக்குள்ள போனவங்க இதுவரைக்குமே திரும்ப உயிரோட வந்ததே கிடையாதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஏரியில் ஒரு விமானமே காணாமல் போயிருக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இரண்டாம் உலகப் போர் நடந்த சமயத்தில் இந்த ஏரி மேலே பறந்துட்டு இருந்த ஒரு விமானி இந்த ஏரியை தரன்னு நினச்சி அந்த இடத்துல விமானத்தை தரையாக இருக்க பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் கீழே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சிருக்குது இது ஒரு பெரிய ஏரின்னு. விமானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விமானத்தோட அந்த விமானியும் அந்த ஏரிக்குள்ளே விழுந்துட்டாரு. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த விமானம் எங்கே இருக்குன்னு இது வரைக்குமே யாருக்குமே தெரியாமல தான் இருக்குது. ஏன் இந்த ஏரிக்குள்ளே போயிட்டு யாருமே பார்க்கலன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த ஏரிக்குள்ளே போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோடு திரும்பி வந்ததே கிடையாதாம். அதனால தான் இந்த ஏரிக்கு திரும்ப வர முடியாத ஏரி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு நிகழ்வும் இந்த ஏரியில் நடந்திருக்குது. அது என்னன்னா, ஜப்பான் நாட்டு ராணுவ வீரர்கள் கொஞ்சம் பேர் போர் முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போகும்போது இந்த ஏரி வழியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பக்கமாக போன ஒரு கூட்டமே காணாமல் போனதாக சொல்கிறாங்க. அந்த ஏரியில் கடந்து போனவங்க மறுக்கரைக்கு போகவே இல்லையாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏரியில் களிமண்ணில் புதிஞ்சு அவங்க இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான விட இன்னி வரைக்குமே யாருக்குமே தெரியலை. இதே மாதிரி தான் அந்த ஏரிக்குள்ளே போனவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்லை. இதுக்கு ஒரு உதாரணமாக பழங்காலத்தில் ஒரு கட்டுக்கதையாகவே இருக்க ஒரு விஷயத்த அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு முறை இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் இந்த ஏரியில் மீன் பிடிக்கும்போது அவரோட வலையில் மிகப்பெரிய மீன் ஒன்று மாட்டியிருக்குது. அதை கொண்டு வந்து வெட்டி அந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய விருந்தே வச்சுருக்காரு. ஆனால் ஒரு வயசான பாட்டியும் அவங்களோட பேத்தியையும் அவர் அந்த விருந்துக்கு கூப்பிடாமல் இருந்திருக்காரு. அந்த பாட்டி ஏன் என்னை விருந்துக்கு கூப்பிடலை அப்படின்னு கோபமாக கேட்டிருக்காங்க. இந்த பாட்டியோட கோபத்தை பார்த்த அந்த ஊர் மக்கள் ரொம்பவே கோபப்பட்டு அந்த பாட்டியையும் பேத்தியும் அந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. இதில் அவமானப்பட்ட பாட்டியும் பேத்தியும் ஒரு குளத்தில் குதித்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம். இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இந்த பாட்டியும் பேத்தியும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட மறுநாளே அந்த ஏரிக்குள்ளே ஒட்டுமொத்த கிராமமே முழுங்கிடுச்சு. அங்கிருந்த மக்கள் எல்லாமே இறந்தும் போயிட்டாங்களாம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ஏரிக்குள்ளே போனவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்லையாம். இதுக்கு காரணம் அந்த பாட்டி மற்றும் பேத்தியோட சாபமாக இருக்கலான்னு அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு வரைக்குமே நம்பிக்கிட்டு வராங்களாம். பல ஆராய்ச்சியாளர்கள் ஏன் இந்த ஏரியில் மனுஷங்க காணாமல் போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அதுக்கான சரியான காரணத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியலையாம். இதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரி ஒரு மர்மமான ஏரியா தான் இருக்குது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மிஸ்டீரியஸான இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விட்டுருங்க.